अर्थ नहीं। ओंकारश्चार्थशब्दश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा कण्ठं भित्त्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिकावुभौ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणं विना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे हुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम्। நேற்றைக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அது நாராயணம் நமஸ்கிருத்திய நரன் செய்வ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதீம் வியாசம் தெய்வீம் சரஸ்வதீம் செய்வ ததோ ஜெயம் உதீரயேத் அப்படின்ட்டு. மகாபாரதம் தொடக்கத்துல இந்த ஸ்லோகம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் எழுத போறேன்னு சொல்லி பகவானை நமஸ்கரிச்சு சொன்ன ஒரு ஸ்லோகம். நாராயணம் நமஸ்கிருத்திய, நாராயணனை நமஸ்கரித்து, நரம் ச ஏவ நரனையும் கூட, நரோத்தமம்
நரர்களில் உத்தமமான நரனையும் கூட. அதாவது நர நாராயணர்களை வணங்கி, நரநாராயணர்களுடைய அவதாரம்தான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும், நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நரநாராயண பர்வத்தம் அப்படின்னு நேற்றைக்கு ஒரு ஜோஷி மட் ஜோதிர்மட் வடக்கு பகுதிக்கான சங்கர மடம்னு ஒன்று சொன்னேன். அதுவும் தாண்டி நீங்க வடக்க போனீங்கன்னா பத்ரிநாத் அப்படின்னு சார் தாம்ல ஒரு தாம் வரும். நான்கு தெய்வீகமான இடங்கள்ல ஒரு இடம் கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் அப்படின்னு நாலு சொல்லுவாங்க. அண்மையில தீபாவளியை ஒட்டி நரேந்திர மோடி இந்த இடத்துக்கெல்லாம் போயிருந்தார். அதுல இந்த பத்ரிநாத் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ரெண்டு மலை இருக்கு. சுற்றி உள்ள மலைகள்ல அந்த ரெண்டு மலையில மட்டும் பனி இருக்கும். அந்த ரெண்டு மலையே நரபர்வதம் நாராயண பர்வதம், நரனும் நாராயணனும் மலை வடிவத்துல நின்று தபஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பேரும் தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக வந்தாங்க, நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் வந்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால அந்த ரெண்டு பேரையும் வணங்கி, அந்த ரிஷிகள் நரநாராயண ரிஷிகளை வணங்கி, தேவி சரஸ்வதி சரஸ்வதி தேவியையும் ச ஏவம் அந்த பிரகாரமே சரஸ்வதி தேவியையும் வணங்கி, ததஹ அதற்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செலுத்த வேண்டிய இவங்களுக்கெல்லாம் என்னுடைய உரிய நமஸ்காரத்தை செலுத்தின பிறகு, ஜெயம் ஜெயம் என்று சொல்லப்படுகிற இந்த மகாபாரதத்தை உதிரையே சொல்ல தொடங்குகிறேன் அப்படின்னு வியாசர் சொல்றதாக இந்த ஸ்லோகம். ஜயம் மகாபாரதத்துக்கு வியாசர் ஜெய அப்படின்னு தான் பேரு வச்சிருந்தாரு. ஜெயம்னா மகாபாரதத்தை அப்படின்னு அர்த்தம், ஜெய அப்படின்னா மகாபாரதம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு தகவல், நம்ம நாட்டில் பலவிதமான விசேஷ உத்திகள் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல ஒன்று கணிதம் சம்பந்தப்பட்டது. சித்த சங்கியா சித்த சங்கேதம் ஸ்தான சங்கேதம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான முறைகள் புராணங்கள்ல கணக்குகள் வரும்போது பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஒரு எண்ணிக்கை சொல்லியிருப்பாங்க, அந்த எண்ணிக்கைய நாம் அப்படியே புரிஞ்சுக்கணும் கட்டாயம் கிடையாது. அதை சித்த சங்கேத முறைப்படியோ ஸ்தான சங்கேத முறைப்படியோ புரிஞ்சுக்கலாம். இப்ப தசரதனுக்கு 60,000 மனைவிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 × 4, ஏன்னா 60,000 4 சுழி இருக்கு. பூஜ்யம் இருக்கு, அதனால 6 × 4 = 24 அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது 60,005 ஸ்தானம் இருக்கு, அதனால 6 × 5 = 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான கணித முறை. இன்னும் ஒரு இது கடபயாதி சங்கியா, கடபயாதி சங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எப்படின்னா, சமஸ்கிருத எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு கணக்கு போடுறது. உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களை பத்தி தெரியுமான்னு தெரியல. தமிழ்ல கூட அது மாதிரி ஒரு முறை இருக்கு. உதாரணத்துக்கு கம்பர் கொஞ்சம் வயசான ஔவையாரை பார்த்து இளமை துடிப்புல கொஞ்சம் பரியாசம் பண்றம் பேர் வழின்னு ஒரு விடுகதை போட்டாராம். ஒற்றை காலடி நாலிலை பந்தலடி அப்படின்னு. வயசானவங்களை அடி போட்டு டி போட்டு பேசப்படாது. அதுல ஔவையார் வந்து பதிலுக்கு கம்பருக்கிட்ட, கம்பர் விடுகதை போடுறாரு, இந்த விடுகதையை ஔவையார் அழிக்கிறாங்க. பதிலுக்கு ஔவையார் சொன்னாங்க, எட்டே கால் லட்சணமே, யமனேறும் பரிய மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்ட கூரையில்லா வீடே, யாரையடா சொன்னாய் நீ, ஆரையடா சொன்னாய் அப்படின்ட்டு ஒரு பாட்டு சொன்னாங்க. வெண்பா என்ன அர்த்தம் அப்படின்னா, எட்டு அப்படிங்கிற தமிழ் ஆ அப்படின்னு எழுதுவாங்க, கால் அப்படிங்கிறத வா அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப எட்டே கால் அப்படின்னா ஆ, லட்சணமே அவலட்சணமே, யமனேறும் பரியே, யமன் ஏறக்கூடிய பரி, யமன் ஏறக்கூடிய குதிரை என்னது, எருமமாடு, எருமமாட, மட்டில் பெரியம்மை வாகனமே, பெரியம்மை யாரு, மூத்தா, மூத்த தேவி, மூதேவி, ஜேஷ்டா தேவின்னு சமஸ்கிருதத்துல கூட வேதத்துல கூட அப்படிதான் சொல்லியிருக்கு. ஸ்ரீதேவிக்கு அக்காவ ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்லயும் நம்ம மூத்த தேவி மூதேவின்னு சொல்றோம். அப்போ மட்டில் பெரியம்மை வாகனமே, மூத்த தேவி ஜேஷ்டா தேவி, மூதேவிக்கு வாகனம் என்னது, கழுத, கழுத, யமரும் பரியே மட்டிற் பெரியம்மை வாகனமே, முட்ட கூரை இல்லா வீடே, கட்ட மண்ண, ஏன்னா கட்ட மண்ணுதான் மேல கூரை இருக்காது. ஆரையடா சொன்னாய், யார பார்த்து டி ஓட்டு பேசுற நீ, ஆரையடா சொன்னாய், நீ ஆரக்கீரைய சொன்ன அப்படின்னு. ஒரே காலு அதுல நாலு இலை, அந்த செடி வந்து ஆரக்கீரை. பொதுவா வயல்வெளியில ஓடை கரைகள்ல ஒரு செடி நிற்கும். அத நீங்க பச்சையா பறிச்சு அந்த இலையை சாப்பிடலாம். பொதுவா ரத்தம் சோகை, ரத்தம் குறைவானவங்க அவங்களுக்கு அது சிறந்ததுன்னு ஒரு குறிப்பு. இந்த மாதிரி பல இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி ரத்தம் தரக்கூடியது இருக்கும்போது நம்ம பேரிச்சம்பழத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். அதுவும் என்ன, திருவட்டாறு, குலசேகர அந்த பகுதிகள் எல்லாம் தாராளம் தண்ணி ஓட்டம் உள்ள இடங்கள், அங்க தாராளம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் அதை பறிச்சு கழுவி சாப்பிடலாம். பச்சையாட்டே சாப்பிட முடியும், ஏன்னா கொஞ்சம் தண்ணீருக்குள்ள படிப்புள்ள பகுதியில் வரனால அது கொஞ்சம் தண்ணீர் சத்தோடவே இருக்கும். பச்சையாவை கூட சாப்பிடலாம். இப்படி ஆ வா அப்படிங்கிறது தமிழ்ல எழுத்துக்கள் எப்படி எண்களாக வேலை செய்யுதுங்கிறது சொல்ல வந்தேன். இப்படி கூட ஒண்ணு சொல்லுவாங்க, ஒன்னே முக்கால் தையண்ணா, ஏழு அஞ்சு மையண்ணா அப்படின்னு. ஒண்ணுன்னா கா, முக்கால்னா ழு, தை கா ழு தை, ஒன்னே முக்கால் தையண்ணா, ஏழுனா ஏ, அஞ்சுனா ரு, ஏழு அஞ்சு மையண்ணா, ஏ ரு மை. இந்த மஞ்சா பையில செருப்பு போட்டு அடிக்கிறதும்பாங்க,
அது மாதிரி யாரையாவது மறைமுகமா திட்டது போல இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். இன்னும் சில பாடல்கள் கூட இப்படி இருக்கு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இது பிள்ளையாரு பாட்டுன்னு நினைக்கிறோம். ஒரு சாமி சொன்னாரு, பூ கொண்டு உப்பு கொண்டு துப்பு ஆர் திருமேனி. திருமேனின குப்பத் திருமேனி, தும்பை தும்பி கையான் கையாந்தர, பாதம் செருப்படை, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் சேர்த்து தப்பாமல் சார்வார் தமக்கு. குறிப்பிட்ட பக்குவத்துல மருந்து சென்னா செய்து சாப்பிட்டா அந்த ஆளுக்கு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம், நோய் நொடி இருக்காது, நல்ல வார்த்தைகள் சொல் வன்மை இருக்கும், நல்ல மனசு வரும், ஸ்ரீதேவியினுடைய அருள் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார் இந்த சுவாமி. சமஸ்கிருதத்துல கூட ஒரு நிறைய இந்த மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு கிருஷ்ணனுடைய ஸ்துதி மாதிரி இருக்கும், ஆனா அத ஒரு விதமா படிச்சா கிருஷ்ணனுடைய துதி. அதோட எழுத்துக்களை எல்லாம் எண் போட்டீங்கன்னா பையினுடைய மதிப்பு 22 7 பையினுடைய மதிப்பு 3 அப்படி ஒரு 30 டிஜிட்டுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் பார்த்தா கிருஷ்ண ஸ்லோகம், இன்னொரு பக்கம் பார்த்தா பையனுடைய மதிப்பு, பல டிஜிட் இருக்கு. சரவம் நம்ம 3.16 என்னமோதான் சொல்லுவோம், 2 டிஜிட் மட்டும் தான் சொல்லுவோம், ஆனா இது அப்படி இல்லை, பல டிஜிட்டுக்கு அந்த மதிப்பு வரும். அப்ப நமக்கு ஸ்லோகங்களை படிக்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை சம்ஸ்கிருதத்துல. இப்ப ஆரியபட்டர் அவருடைய ஆரிய பட்டியத்துல நிலா பூ வியாசக அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஞா இ லா நிலா பூ வியாசக, பூவினுடைய சுற்றளவு நிலா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அது என்ன நிலா கண்டுபிடிக்கணும். இது வந்து ரோமன் எழுத்து நம்ம சொல்றதுல கூட இது இருக்கு. 1ஆம் கிளாஸ்னா என்னது ஐ, 2ஆம் கிளாஸ்னா 2i, 3ஆம் கிளாஸ்னா 3i, 4ஆம் கிளாஸ்னா பி போட்டு அதுக்கு முன்னாடி 1 ஐ 1 ஐ, 5ஆம் கிளாஸ்னா பி மட்டும், 6ஆம் கிளாஸ்னா பி போட்டு 1 ஐ அந்த பக்கம் வலது பக்கம், 9னா எக்ஸ் போட்டு முன்னாடி 1 ஐ, 10னா எக்ஸ், 11னா எக்ஸ் பிறகு, எல் அப்படின்னா 50, எக்ஸ்எல்னா 50ல 10 கழிக்கணும், 40 அர்த்தம். டிவிஎஸ் எக்ஸ்எல் ஒரு வண்டி உண்டு, அது இப்படிதான் பேர் போட்டாங்க, 40cc அர்த்தம். அதே மாதிரி சி போட்டாங்கன்னா 100 அர்த்தம். அப்ப சிசி சிக்கு முன்னாடி ஏதாவது, இனி டின்னு ஒண்ணு இருக்கு, டினா 1000, 1000 அர்த்தம். இது வந்து ரோமன் எழுத்துக்கள்ல, அது ரோம மொழியில கூட, கிரீக் லத்தீன் சொல்றவங்க அந்த பாஷைகள்ல கூட இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறத பாக்குறோம். இதே மாதிரி நம்ம நாட்டிலயும் இருந்தது, இருக்குது, கொஞ்சம் வழக்கு ஒழிஞ்சு போயிட்டு வருது. இதுல நிலா அப்படிங்கிறதுல கக கக ந பத்தாவது எழுது. அப்ப ஈ அப்படிங்கிறது 100 குறிக்குது, 10 × 100 1000. லா அப்படின்னா 50, அப்ப 1000 + 50 1050, 1050 யோஜனை பூமியினுடைய சுற்றளவு அப்படின்னு ஆரியப்பட்டர் சொல்ல வந்தார். அதுதான் அவர் நிலா பூ வியாசகன் எழுதினார்.
இத பத்தி கூடுதல் விவரங்கள் தெரியணும்னா கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மெட்ராஸ் ஐஐடியில கொடுத்த ஒரு டாக் கேட்கலாம், யூடியூப்ல இருக்கும். அவர் இஸ்ரோ விஞ்ஞானி. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சைட் கூட வச்சிருக்காங்க, அதுல இந்த புத்தகங்கள் எல்லாம் இலவசமா கிடைக்குது. சைட்டு பேரு HISS அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த கரெக்டா மறந்துட்டேன். ஹிந்து ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி அந்த சைட்டு பேர் வரும். அப்போ இப்படி எழுத்துக்களினுடைய அடிப்படையில எண்களை வருவிக்கிறதுக்கு கடபயாதி சங்கியான்னு பேர். இது மாதிரி இன்னொரு முறை இருக்கு, பூத சங்கியா அப்படின்னு. ஒண்ணுன்னு சொல்ல விரும்புறீங்கன்னா பூமி, சந்திரன், இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். நயனம், சக்ஷு, இப்படி கண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்கன்னா, ரெண்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்கன்னா ரெண்டுன்னு அர்த்தம். வேதம், திசை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாலுன்னு அர்த்தம். இப்படி சொல்லக்கூடிய முறைக்கு பூத சங்கியான்னு பேர். ஒரு விளையாட்டு கூட உண்டு, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம கூட்டமா ஓடிக்கிட்டே இருக்கணும், வேதங்கள்னு சொன்ன உடனே நன்னாலு பேரா ஒண்ணு சேரணும், பாண்டவர்கள்னு சொன்னா அஞ்சஞ்சு பேரா ஒண்ணு சேரணும், குணங்கள் அப்படின்னு சொன்னா மூணு பேரா, சத்து ரஜஸ் தமஸ், மூணு மூணு பேரா ஒண்ணு சேரணும், ஸ்வரங்கள் அப்படின்னு சொன்னா சப்தஸ்வரம், ஏழு பேரா ஒண்ணு சேரணும், அப்படி ஒரு விளையாட்டு கூட உண்டு. இந்த மாதிரி எண்ணிக்கைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பூத சங்கியான்னு பேர். அப்ப நாம சம்ஸ்கிருத இலக்கியங்களை படிக்கும் போது நமக்கு இந்த விவரம் எல்லாம் இருந்தா தான் அதை படிச்சு புரிஞ்சுக்கிட முடியும். ஓசிச்சோர்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட முடியாது. அதனால ஓசிச்சோருக்கு கூட புக்கு கீதையின் மறுபக்கமா அப்படியெல்லாம் புக்கு எழுதும், அந்த ஓசிச்சோருக்கு இப்படி எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதை போய் நம்ம படிச்சுக்கிட்டு அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு கேள்வி எல்லாம் கேட்டோம் பேசணும்னா நம்ம தான் பைத்தியம். இப்போ இந்த ஸ்லோகத்துல ஜெயஹ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜெயம் க ந அஞ்சு, அடுத்தது ச ச ஜ எட்டு, சரியா? அடுத்தது யா, யா அப்படிங்கிறது பத்தை குறிக்குது. அப்போ எட்டு அப்புறம் பத்து. சமஸ்கிருதத்துல எண்கள் எழுதுறதுல இது ஒரு அரபு நாட்டில் எழுதுறது மாதிரிதான் எழுதுவாங்க. சாதாரணமா நம்ம இடது பக்கம் இருந்து எழுதுவோம் சொல்லுவோம், ஒன்னு பதினொன்னு நூற்றி பதினொன்னு ஆயிரத்தி நூற்றி பதினொன்னு இடது பக்கம் இருந்தே சொல்லி எழுதுவோம். சம்ஸ்கிருதத்துல ரெண்டு மூணு முறைகள் இருக்கு. ஒரு முறை எப்படின்னா ஏகம், ஏகாதசி, துவாதசி, ஏக விம்சதிகி, அஷ்ட உத்தர சதம், அஷ்டோத்தர சத நாமார்த்தனை சொல்லுவோமே. அப்போ பின்னாடி எழுதுறத முதல்ல சொல்லி முன்னாடி எழுதுறத பிறகு சொல்லுவாங்க. அப்போ இங்க எட்டு பத்து அப்படின்னு சொன்னா பதினெட்டுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஜா எட்டு பத்து அப்ப பதினெட்டு. இந்த பதினெட்டுகளால் ஆன இந்த நூலை நான் எழுதுகிறேன் அப்படின்னு வியாசர் சொல்றார். இந்த நூல் பதினெட்டுகளால் ஆனது, பதினெட்டு பருவம், பதினெட்டு நாள் யுத்தம், பதினெட்டு அக்ஷௌணி
படைகள் அதுல சம்பந்தப்பட்டிருந்தது. இப்படி நிறைய 18 இந்த மகாபாரதத்துல இருக்கு. அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, தர்மந்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நூல். ஜெயம் அப்படின்னா வெற்றி, தர்மம் தான் ஜெயிக்கும் என்கிறத சொல்லக்கூடிய நூலா இருக்கிறதுனால இதுக்கு ஜெயம்னு பேர் போட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்ப நாம பார்க்க போற பகவத்கீதை முதல் ஸ்லோகம் எப்படி வரும் அப்படின்னா, தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயு யுத்சவ மாமகா பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சய. அந்த ஸ்லோகத்துல முதல்ல இருக்கிற தர்ம அப்படிங்கிற வார்த்தையும் எடுத்து கடைசியில இருக்கிற ஜெய அப்படிங்கிற வார்த்தையும் எடுத்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா தர்ம ஜெய, தர்மத்துக்கு ஜெயம் வெற்றின்னு அர்த்தம் தரும். அப்படி தர்மத்துக்கு வெற்றி தரக்கூடிய இந்த நூலை நான் சொல்ல தொடங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். போன வகுப்புல நான் இத பிரார்த்தனையில சொன்னேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருக்கட்டும். மகாபாரதத்தோட சம்பந்தப்பட்ட ஸ்லோகம்ங்கிறதுனால அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிடலான்னு நினைச்சேன். இப்ப தியான ஸ்லோகத்துக்கு வருவோம். ஓம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் போன வகுப்புல பார்த்தோம். முன்னாடி எல்லாம் நான் கிளாஸுக்கு தலைப்பு கொடுக்கும்போது அன்னை அந்த அன்னைக்கு டாபிக்ல எது ஹைலைட்டோ அதுதான் தலைப்பா கொடுப்பேன். இப்போதைக்கு நான் வெறுமனே நம்பர் போட்டு தான் தலைப்பு வச்சிட்டு இருக்கிறேன். அந்த தலைப்புக்குள்ள என்ன பேசணுங்கிறத வேற விதத்துல தர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. இப்போ ஓம் அப்படிங்கறத பத்தி போன வகுப்புல பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு வகுப்புல நம்ம ஒவ்வொரு டாபிக் அல்லது ஒரு சில டாபிக்ல டீல் பண்ணியிருப்போம், பத்தி பேசியிருப்போம். இந்த வகுப்புல இவ்வளவு நேரம் மகாபாரதம் தொடங்கக்கூடிய இறை வணக்க பாடலை பார்த்தோம். அது பார்க்கிற வழியில வேற பல விஷயங்களும் ஜிகேவும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெனரல் நாலேஜ், என்ன பொது அறிவா, பொது அறிவு வேற கொஞ்சம் பொது அறிவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தியான ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகமா வர்றது, அதுல முதல் வார்த்தை, முதல்ல நான் வார்த்தைகளை சொல்லி அதுக்கு விளக்கெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சேர்த்து சொல்றேன். பொதுவா நான் நேர்ல வகுப்பு எடுத்தா கொஞ்சம் வேற விதமா எடுப்பேன். ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி அதை உங்களை சொல்ல வச்சு, அப்புறம் வார்த்தைகளை சேர்த்து சொல்லி அதை உங்களை சொல்ல வச்சு, அந்த மாதிரி போகும். ஆன்லைன்ல ஆன்லைனுக்குன்னு சில லிமிட்டேஷன், குறைபாடுகள், சில வரையறைகள் இருக்கு, அதனால அது சரிப்பட்டு வராது. அதனால உங்க தலையெழுத்து நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்டுக்கிட வேண்டியதான். அப்புறம் திருப்பி திருப்பி ரெக்கார்டிங்க போட்டு கேட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட வேண்டியதான். பார்த்தாய, இது முதல் வார்த்தை. பார்த்தனுக்கு யா அப்படின்னு முடிஞ்சதுன்னா அவருக்குன்னு அர்த்தம். சிவாய, ராமாய, கார்த்திகேயாய, யான்னு முடிகிறது நாலாவது வேற்றுமையை குறிக்குது. சதுர்த்தி விபக்தி அப்படிம்பாங்க, அபிலேட்டிவ் கேஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பார்த்தனுக்கு அப்படின்னு அர்த்தம். பார்த்தன்னா யாரு? சமஸ்கிருதத்துல ஒரு சொல் பிரயோகம் இருக்கு, உங்களுக்கு பழக்கம் இருக்கான்னு தெரியல. என்னுடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் வாத்தியாரு நம்மளை பார்த்தா நம்ம அப்பா பேரை சொல்லி அம்மா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஏ சுப்பிரமணியம்,
ஏ ராமசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்பா பேரா இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஒரு முறை இருக்கு. ஒரு சொல்லுல இருந்து அதற்கு பிறகு வரக்கூடியதை குறிக்கிற முறைக்கு தத்திதம் அப்படின்னு அதுக்கு பேர். தஸ்ய ஹிதம் அப்படின்னு அதை பிரிச்சு கஸ்ய ஹிதம்னு கேள்வி கேட்டு வையாக்கரணசிய ஹிதம், இலக்கணக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த தத்திதம் பிரயோகம் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரியா ரொம்ப குஷியா பயன்படுத்துவாங்களாம். இந்த ஸ்லோகத்துல முதல் வார்த்தையே அந்த தத்தீத வார்த்தையா தான் இருக்கு, பார்த்தாய அப்படின்னு. அப்ப இது வந்து வேற ஒரு ஆளுக்கு பிறகு வந்த பரம்பரையில வந்த பிறந்த அந்த மாதிரி அர்த்தம் தருது. அப்ப அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பார்த்த எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பிருத்தா அப்படிங்கிற சொல்லுல இருந்து பார்த்த அப்படின்னு மாறுது. அப்ப இந்த பிருத்தா யாரு அப்படின்னு பார்த்தா குந்தி தேவியினுடைய ஒரு பேரு தான் பிருத்தா. குந்தி தேவியினுடைய பையன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் பார்த்த அப்படின்னு வருது. இந்த குந்தி தேவியினுடைய பிள்ளைகளுக்கு குந்திங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுந்தேய அப்படின்னு வரும். இத மாதிரி வேற சில உதாரணங்கள் சொல்றேன் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கிறது. நான் அப்பப்ப இப்படி எதையாவது அவுத்து விட்டுட்டே இருப்பேன், நீங்க மறந்து போறாலும் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், திருப்பி திருப்பி வரும். சிவன்ல இருந்து சைவம், விஷ்ணுல இருந்து வைஷ்ணவம், கணபதியில இருந்து கணபத்தியம், குமரன்ல இருந்து கௌமாரம், சூரியன்ல இருந்து சௌரம், சக்தியில இருந்து சாக்தம், வசுதேவன் பையனானனால வாசுதேவன், ஜனகன் மகளானனால ஜானகி, ஹிமவான் மகளானனால ஹைமவதி, சிவம் சைவம் வைஷ்ணவத்துல சிவனை கும்பிடுறதுனால சைவர்கள், விஷ்ணுவை கும்பிடுறதுனால வைஷ்ணவர்கள். அப்படியே அர்த்தம் எடுத்துக்கணும், நீங்க எடுத்துக்கீங்கனால அதை விளக்கி சொல்லாம விட்டேன். பர்வதராஜன் மகளானால பார்வதி, ஈஸ்வரஸ்ய பாவம் ஐஸ்வர்யம். இப்படி ஹிந்து உல ஹிந்துக்கள் அப்படிங்கிறது ஹைந்தவ சேவா சங்கம் மண்டைக்காட்டுல, பகவதி அம்மன் கோயில் மண்டைக்காடு ஹைந்தவ சேவா சங்கம், ஹிந்துக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய சங்கத்துக்கு ஹைந்தவ சேவா சங்கம்னு பேர். ஹைந்தவ கேரளம்னு கூட ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்து அப்படின்னா கடல், ஒரு அர்த்தம். கடல்ல இருந்து எடுக்கப்படுறதுனால உப்புக்கு சைந்தவம்னு பேரு. கடல் வழியா கொண்டு வரப்படுறதுனால குதிரைக்கும் சைந்தவம்னு பேர் இருக்கு. அரபு நாட்டில இருந்து கொண்டு வருவாங்க கடல் வழியா, அதனால சைந்தவம்னு குதிரைக்கும் பேர் உண்டு. இப்படி ஒன்றிலிருந்து வந்த அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஓஷதி அப்படின்னா தாவரம், அதுல இருந்து கிடைக்கிறது ஔஷதம் மருந்து. இந்த மாதிரி பிரயோகத்துக்கு எல்லாத்துக்கும் தத்திதம்னு பேரு. இங்க பிருத்தா அப்படிங்கிற சொல்லுல இருந்து பார்த்த அப்படிங்கிற சொல் வர வைக்கப்பட்டிருக்கு. குந்தியினுடைய பிருத்தையினுடைய பிள்ளை பரம்பரைன்னு அர்த்தம். குந்தியினுடைய பிள்ளையா இருந்து அதுவே கவுந்தேய அப்படின்னு மாறும். அதுவும் நம்ம கீதையில வேற இடங்கள்ல பார்க்க போறோங்கனால இப்பவே சொல்லி வச்சுட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன்னு சொல்லி வச்சிட்டேன். இப்போ குந்தினுடைய பிள்ளைகள் யாரு? நான் இன்னும் மகாபாரத கதை எதுவும் உங்களுக்கு எடுக்கல, இப்பதான் எனக்கு சிக்கல் வர்றது. நான் அதனால முதல்ல மகாபாரத்துக்குள்ள எல்லாம் போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்புறம் தான் கீதைக்குள்ள போவேன். அப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டு நான் போனேன்னா இந்த 2 வருஷம் கழிச்சுதான் கீதைக்குள்ள வருவேன். ஏற்கனவே ஒரு வகுப்பு பாம்பனுளை வகுப்பு, இன்னும் கீதை தொடங்கல, மீதி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் முன்னுரையில, ஆனா கீதை தொடங்கல. அதனால மகாபாரதம் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்றேன். மகாபாரதத்துல பஞ்சபாண்டவருடைய அம்மா
குந்தி இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மன் அல்லது யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் இந்த மூணு பேருக்கும் அம்மா குந்தி என்கிற பிருதா. அதனால பார்த்தங்கிற வார்த்தை அல்லது கவுந்தேய அப்படிங்கிற வார்த்தை மூன்று பேருக்கும் பொருந்தும். ஆனா இந்த இடத்துல பொருள் பொருத்தம் கருதி நாம அர்ஜுனனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா பகவத்கீதை அர்ஜுனனுக்கு தான் சொல்லப்பட்டதுங்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னாங்க? கோயம்புத்தூர்ல கோவை புதூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு மேல்முருகத்தூர் பராசக்தி அம்மன் கோவில் இருந்தது, அந்த கோவில்ல சமயப்பு நடந்தது. அங்க போனபோது ஒரு பையன் கேட்டான், ஏன் அர்ஜுனனுக்கு கீதையை சொன்னாரு அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனன் தான் கேட்டான், கேட்கறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப இத்தனை வருஷம் நான் இங்க ஒரு 17 வருஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு யாருக்கு நான் கீதை எடுக்கல? எப்ப நீங்க வந்து கேட்டீங்களோ அப்பதான் எடுத்தேன். கேட்டாதான் எடுப்போம், கேட்க அழுத பிள்ளைக்கு தான் பால். அப்ப ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னாருன்னா, அர்ஜுனன் தான் கேட்டா அதனால அவனுக்கு சொன்னேன். பல பேர் பல விதமா சொல்லுவாங்க, விடை வந்து இவ்வளவு சிம்பிள் தான், அர்ஜுனன் தான் கேட்டா அதனால அர்ஜுனன் சொன்னார். அர்ஜுனனுக்கு தான் குழப்பம் இருந்தது, அவன் தான் ஒண்ணு நான் குருவா ஏத்துக்கிறேன்னு சொன்னா, எனக்கு உபதேசம் பண்ணு சொன்னா, அதனால அவனுக்கு உபதேசம் பண்ணேன். தர்மர் ரொம்ப தெளிவா இருந்தார், பீமன் எல்லாம் ரொம்ப தெளிவா தான் இருந்தாங்க, அவங்க யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்தது, அதோட அவனுக்கு புண்ணியம் இருந்ததுனால பக்கத்துல இருக்கிற பகவான குருவா ஏத்துக்கிற அறிவும் வந்தது, குருவா ஏத்துக்கிட்டான், உபதேசம் பண்ணான். எப்ப அர்ஜுனன் கிருஷ்ணனை குருவா ஏத்துக்கிட்டானோ அப்ப அவர் உபதேசத்தை தொடங்க. இப்படியும் அர்த்தம் எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க, அதை நான் சொல்லி வச்சிருக்கேன். ரிஜு பாவக, நேர போறவன், நேர்மையானவன் அப்படிங்கிற அர்த்தத்துல ருஜுங்கிற வார்த்தையிலிருந்து அர்ஜுனங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அர்ஜுனன் நேர்மையானவன், அதனால அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னாரு நல்லவங்களுக்கு தான் பகவான் வழிகாட்டுவாரு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் கிருஷ்ணனே சொல்றார் கீதையில, பக்தோசி, நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறாய். நாலாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம், பக்தோசி எனக்கு பக்தனாக இருக்கிறாய், சகாச்ச இதி எனக்கு நண்பனாக இருக்கிறாய், ரகசியம் ஹி ஏதத் உத்தமம், அதனால இந்த உத்தமமான ரகசியத்தை உனக்கு சொல்றேன். இது பகவானே கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப நமக்கு கூடுதல் ஒரு காரணம், அர்ஜுனன் பக்தனாகவும் இருந்தான் நண்பனாகவும் இருந்தான்ங்கிறதுனால வெல்விஷர் நலம் விரும்பியாக பகவான் அவனுக்கு இதை சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தனுக்கு பகவான் சொன்னார், பார்த்தாய பார்த்தனுக்கு பிரதிபோதிதாம், போதிதம் அப்படின்னா போதனை செய்கிறது, பிரதிபோதிதாம் அவன் கேட்க பதிலுக்கு போதனை பண்ணார், கேட்காம சொல்லல, கேட்டதுனால சொன்னார் பிரதி போதிதாம், பதிலுக்கு போதனை பண்ணினார், கேட்ட அர்ஜுனனுக்கு பதிலுக்கு பார்த்தனுக்கு பதிலுக்கு போதித்தார். பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனுக்கு போதனை செய்யப்பட்டது அப்படின்னா அர்த்தம். யாரால? பகவதா, பகவானால.
கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்காங்க. அது கிருஷ்ண பகவான் ஒன்றும் இல்லை, மனுஷன்தான், நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான், கொஞ்சம் விவரம் கூடவன் அவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரி. கிருஷ்ணன் ஒரு ஆள் இருக்குது உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மகாபாரத்ல இருந்து தெரியும். மகாபாரத்ல ஒரு சின்ன பகுதி தான் பகவத்கீதை. நம்ம பகவத்கீதைனா என்ன ஏதுன்னு ஒண்ணு இன்னும் சொல்லலை உங்களுக்கு. அதாவது மகாபாரதத்துல 18 நாள் யுத்தம் நடக்குது. அந்த 18 நாள் யுத்தம் தொடங்கும் போது அர்ஜுனனுக்கு சொந்தக்காரங்களை பார்த்து மனசுல ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பம் வந்தபோது அவன் கிருஷ்ணர்கிட்ட குரு சரணடைஞ்சு உபதேசம் கேட்கிறான். அது பீஷ்ம பருவத்துல, மகாபாரத யுத்த காண்டத்துல பீஷ்ம பருவத்துல 25 முதல் 42 வரையிலான 18 அத்தியாயங்கள் பகவத்கீதைன்னு பார்க்கிறோம். இந்த பகவத்கீதையில அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன உவாச்ச அப்படின்னு வரும், சஞ்சயன் பேசும்போது சஞ்சய உவாச்ச அப்படின்னு வரும், திருதராஷ்டிரன் பேசும்போது திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு வரும், கிருஷ்ணன் பேசும்போது மட்டும் ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு வரும். அப்போ யாரு அந்த புத்தகத்தை எழுதினாங்களோ அந்த வியாசரே கிருஷ்ண உவாச்சேன்னு போடல, பகவான் உவாச்சேன்னு போட்டிருக்காரு. அப்போ கிருஷ்ணே சாதா கிருஷ்ணன் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் கிடையாது, பகவான் கிருஷ்ணன்ங்கிறத அவர் சொல்றாரு. எந்த வியாசர் நமக்கு கிருஷ்ணன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரோ மகாபாரதத்தின் மூலமாக, அந்த வியாசரே மகாபாரதத்திலையும் சரி பகவத்கீதையிலையும் சரி பகவான் காட்டுறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பகவானா இல்லையான்னு நீங்க பட்டிமன்றம் நடத்தினா உங்களை கூட்டிட்டு போனோம். அதனால பகவதா பகவானால ஸ்ரீகிருஷ்ணனாலன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பகவானால எந்த பகவான்? நாராயணேன, நாராயணன்கிற பகவானால. கிருஷ்ண வெண்ணை திருடி தின்ன அவன் இல்ல, அது வெளிய ஊருக்கு காட்டிக்கிட்டது. அந்த வெண்ணை திருடி தின்ன ஒரிஜினலா யாரு தெரியுமா? சாட்சாத் நாராயணன். நாராயணேன, பகவான் நாராயணனாலேயே, ஸ்வயம் அவராலேயே, சாட்சாத் பகவான் நாராயணன் தானே வந்து அர்ஜுனனுக்கு கேட்டதுக்கு பதில் போதிச்சார். அப்போ பகவான் பகவதா நாராயணேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதிதாம், பகவான் நாராயணன் தானாகவே பார்த்தனுக்கு உபதேசம் பண்ணினது எது? பகவத்கீதை. இது பகவத்கீதையை பத்தி ஒரு தகவல். கிருஷ்ணனால அர்ஜுனனுக்கு நாராயணன் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்து அர்ஜுனனை நிமித்தமா வச்சு உபதேசம் பண்ணதுதான் பகவத்கீதை. இத எழுதுனது யாரு? வியாசேன, வியாசரால எழுதப்பட்டது. எனக்கு இது ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய கிளாஸ் வேணும் விளக்குறதுக்கு. அர்ஜுனன்னா யாரு, அவரை பத்தி ஒரு 4-5 கிளாஸ் பேசலாம். கிருஷ்ணன்னா யாரு, அவர் பிறந்தது கம்சனை அழிச்சது அது கதை போகும், அது ஒரு 4-5 கிளாஸ் போகும். வியாசர்னா யாரு, அவரு எப்படி பிறந்தாரு, அவரு என்னெல்லாம் பண்ணாரு, அது தனியா கிளாஸ் போகும். இப்போதைக்கு கொஞ்சம் கையையும் காலையும் அடக்கிக்கிட்டு பாஸ் பண்றேன். வியாசரால
வியாசர் வந்து ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்ததாக சொல்லுவாங்க. பராசர மகரிஷியினுடைய பிள்ளை, பிருகத் பராசர ஹோரா அப்படின்னு ஜோசியத்துக்கு ஒரு தாய் நூல் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜோசியத்துக்கும் தலைமை நூல் அதான், அது பிருகத் பராசர ஹோரா. அந்த ஜோசியத்தினுடைய பிதாமகன் என்ன சொல்லுவாங்க, மருத்துவத்தின் தந்தை, வரலாற்றின் தந்தை சொல்லுற மாதிரி ஜோதிடத்தின் தந்தை பராசர மகரிஷி. அந்த பராசர மகரிஷியினுடைய பையன் தான் வியாசன். இவர் பிறந்ததே அந்த பராசர மகரிஷி பாக்குறாரு, நாளும் கோலெல்லாம் பாக்குறாரு, இந்த நேரத்துல பிறக்கிறவன் பெரிய ஆளா வருவா அப்படின்னு தோணுது. அந்தால ஒரு குழந்தைய உற்பத்தி பண்றாரு. அப்படி உற்பத்தியான குழந்தை தான் வியாசர். வியாசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தொகுத்தவர் அப்படின்னு அர்த்தம். வேதங்களை தொகுத்ததுனால அவருக்கு வேத வியாசர் அப்படிங்கிற பேரு வந்தது. ஒரிஜினல் பேரு அவருக்கு வேற இருக்கு. அவர் வியாசருடைய கதையை என்னைக்காவது நான் அவுத்து விட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஒவ்வொன்னா டீட்டெயிலா சொல்லு. இப்போதைக்கு வியாச வச்சுக்கோங்க. அந்த வேதங்களை தொகுத்த வியாசர் தான் இந்த பகவத்கீதைய எழுதினார். வியாசேன கிரச்சிதாம், வியாசரால் எழுதப்பட்டது. நூலாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். கிரந்தம்னா நூல், நூலாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த வியாசரை பத்தி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தாத்தம் தபோநிதிம். வியாசர் யாரா? வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருக்கு கொள்ளு பேரு. ராமருடைய குலகுரு வசிஷ்டர் சொல்றோம் இல்லையா, வசிஷ்டருக்கு கொள்ளு பேரு. சக்தே பௌத்ரம், சக்தி மகரிஷிக்கு பேரு. பராசராத்மஜம், பராசரத்துடைய ஆத்மஜன் பையன். சுக தாத்தம், சுக மகரிஷிக்கு அப்பா. தபோ நிதி, தபஸினுடைய பெரிய நிதி, மகா தபஸ்வி, அவர் தான் வியாசர் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல தொடக்கத்துல ஒரு ஸ்லோகம் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ நிதிம் அப்படின்னு. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நம. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகம். வியாசாய விஷ்ணு ரூபாய, வியாசர் யாருன்னா சாட்சாத் விஷ்ணுதான், விஷ்ணுதான் வியாசரா வந்தார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, வியாசருடைய ரூபத்துல வந்த விஷ்ணவே, வாசிஷ்டாய வசிஷ்ட குலத்துல வந்தவரே, வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே. பிரம்ம நிதி, பிரம்ம ஞானத்துக்கு கடல், அப்படிப்பட்ட வியாசரே உம்மை வணங்குகிறேன். நமோ நமக. நமக்கு அடுத்த கீதா தியான ஸ்லோகத்துல அவருக்குதான் வணக்கம் சொல்ல போறோம். இப்படிப்பட்ட வியாசர் அவ்வளவுதானா அப்படின்னா, இது என்ன நான் கையில இருந்து போட்டது, இந்த ஸ்லோகத்திலே அவரை பத்தி கூடுதல் வருது. புராண முனினா, புராணங்களை எழுதின முனிவர்,
பதினெட்டு புராணங்கள், பதினெட்டு உப புராணங்கள் இதெல்லாம் வியாசர் தான் எழுதினார் சொல்லுவாங்க. அதனால புராண முனினா புராணங்கள் எழுதின முனிவர் தான். புராண முனிவரான வியாசரால எழுதப்பட்டது, நூலாக்கப்பட்டது இந்த பகவத்கீதை. மத்தியே மகாபாரதம், மகாபாரதம் மத்தியே. இது எங்க இருக்கின்ற கீதை அப்படின்னா, மகாபாரதம்னு ஒரு நூல் இருக்கு, இப்படி இம்மாம் பெருசு, உலகத்திலே மிகப்பெரிய நூல் மகாபாரதம், உலகத்திலே மிகப்பெரிய நூல். நம்ம நாட்டில் இதிகாசங்கள் ரெண்டு, ராமாயணம் மகாபாரதம், அந்த ரெண்டுல ஒண்ணு. சூரிய குலத்தினுடைய வரலாற்று சொல்லக்கூடியது ராமாயணம், சந்திர குலத்தினுடைய வரலாற்று சொல்லக்கூடியது மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை ஜெயம்னு பேர் உள்ள அந்த புத்தகத்தை எழுதினவர் இந்த வியாச அவர், அதுவும் இந்த வியாசர் தான். அந்த வியாசர் அந்த மகாபாரதத்தை எழுதும்போது அதனுடைய நடுவுல இந்த கீதைங்கிற நூலையும் எழுதி வச்சார். பிராண முனிவரான வியாசரால மகாபாரதத்தினுடைய மத்தியில கிருஷ்ண அர்ஜுனர்களுக்கு இடையில நடந்த உபதேசமானது பகவத்கீதைங்கிற நூலாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்குள்ள வகுப்ப நிறைவு செய்வோம், கேள்வி பதிலுக்கு அவகாசம் கொடுப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கலாம். ஒரு நாள் ஒரு இவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு, ஆனா இது எவ்வளவு நேரத்துல இது அந்த அந்த போதனை முடிஞ்சது அப்படின்றத மாதிரி ஒரு இதுக்கு பலவிதமான பதில்கள் இருக்கு. முதல் பதில் என்ன அப்படின்னா, என்னுடைய முதல் பதில், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சில விஷயங்களை சொன்னார், அர்ஜுனனுடைய குழப்பம் தீர்ந்தது, அர்ஜுனன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். சில சமயங்கள்ல கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் மாமன்னருக்கு மாமலையும் ஓர் கடுக்காம் அப்படின்னாங்க. கண்ணாலேயே நம்ம சில விஷயங்களை சொல்லிடுவோம், ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டோம். அந்த கண் பார்வையிலேயே பல அர்த்தம் இருக்கும், கணவன் மனைவி கடல் இது நல்லா தெரியும். அப்ப ஆயிரம் வார்த்தைகள் சொல்றதுல ஒரு கண் ஜாடை காட்டிடும். ஆனா அதை வந்து நான் ஒரு புத்தகமா எழுதணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், அத விழாவாரிய பக்கம் பக்கமா எழுதினா தான் அந்த ஒரு கஞ்சாடையினுடைய அர்த்தம் என்னன்னு எழுத முடியும். அத மாதிரி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அவனுடைய குழப்பத்தை தீர்த்தார். இத நமக்கு புரிய வைக்கணும்னா நம்மள மாதிரி வரவண்டைகளுக்கு வியாசர் 700 ஸ்லோகம் எழுதணும். முதல்ல பின்னணி என்ன, 1வது அத்தியாயம். அப்புறம் அர்ஜுனனுடைய நிலைமை என்ன, 2வது அத்தியாயம் தொடக்கம். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய உபதேசம், அப்புறம் அர்ஜுனனுக்கு குழப்பம். அர்ஜுனனுடைய பின்னணி நமக்கு கிடையாது, கிருஷ்ணன் அவங்க வாழ்ந்த காலம் நாம இல்ல, அதனால காலாகாலத்துக்கும் இது பயன்படணும் அப்படின்னா அதெல்லாம் மனசுல வச்சு வியாசர் இத ஒரு அழகான நூலாக மாற்றி தந்திருக்கிறார். இன்னொரு இது, மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி. நம்ம நாட்டில் யுத்தம் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ். இன்னைக்குள்ள பாலைவனத்து மதங்களுக்கு மாதிரி இருட்டடி கிடையாது. நான் வந்து உன்னை 1ஆம் தேதி 1:30 இந்த இடத்துல இந்த ஆயுதத்தோட தாக்க வருவேன், தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் 1ஆம் தேதி 1:30 வந்து தான் தாக்குவாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கும், இப்படி இப்படி பண்ணணும்.
மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ரெண்டு கட்சி காரங்களும் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அத மாதிரி ரெஃபரி விசில் அடிச்ச உடனே போட்டி தொடங்கும். போட்டி முடிச்ச உடனே ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு இருப்பாங்க, சேர்ந்து உட்காந்து டீ எல்லாம் குடிப்பாங்க. அதே மாதிரிதான் மகாபாரத யுத்தம், யுத்தத்துக்கு முன்னையும் பின்னையும் எல்லாரும் கூடி குலாவிக்குவாங்க. ஏன்னா மாமா மச்சான் தானே சண்டை போட்டு இருக்காங்க, எல்லாரும் கூடி குலாவிக்குவாங்க. யுத்தத்துக்கு சங்குதிரை ஒண்ண மட்டும் ரெண்டு பேரும் அவங்க அவங்க டீம்ல போய் நின்னுகிட்டு சண்டை போடுவாங்க. இதுதான் ஒரிஜினல் மகாபாரத சீன். நம்ம இன்னைக்கு கற்பனை பண்றது மாதிரி உள்ளம் முழுக்க வன்மம் நிறைந்த ரெண்டு பேரு கட்டி புரண்டு சண்டை போட்டாங்க அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம பக்கங்கள்ல இந்த செல்லம்பாட்டம், மல்யுத்தம், இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பாக்குறோம் இல்லையா, இத கற்பனை பண்ணிக்கிங்க. இதுதான் உங்களுக்கு மகாபாரத யுத்தத்தை பத்தின ஒரு சரியான பிக்சரை கொடுக்கும். அதனால பீஷ்மர் சங்கு ஊதி, பதிலுக்கு பஞ்சபாண்டவர்கள்லாம் சங்கு ஊதி, தயாரா அப்படின்னு இவருக்கு சங்கு ஊதுவார். உடனே அவங்க நாங்கள் தயாரா, அதுல அடுத்த இவரு சரி சண்டையை தொடங்கிடுவோமா அப்படின்னு சங்கு ஊதுவார். அடுத்த சரி சரி சண்டையை தொடங்கலாம் அவங்க சங்கு ஊதுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சுதான் சண்டை ஆரம்பிக்கும். அதனால அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிட்டு இருந்தாங்கன்னா பீஷ்மர் துரியோதனன் எல்லாம் பாத்துட்டு தான் இருப்பாங்க, பேசி முடிக்கட்டும், டீ டைம் வரட்டும், லஞ்ச் டைம் வரட்டும், காவல்தான் இருக்கணும். பேசி முடிச்ச பிறகுதான் யுத்தம் தொடங்கும். அதனால யுத்த பூமிக்கு நடுவுல பகவத்கீதையை சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அந்த காலத்து பகவத்கீதை யுத்த நெறிமுறைகள் படி ரொம்ப நாகரீகமான ஸ்போர்ட்ஸ் சமுதாயமா இருந்திருக்காங்க. அவங்க மத்தியில் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் யுத்தம் அதுக்கு பேரு, அதுதான் இந்த மகாபாரதம். அதனால ஒரு சுமார் மகாபாரதத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை மணி நேரத்துல படிக்கலாம். இன்னைக்கு நமக்கு இந்த கையில இருக்கிற பகவத்கீதைய முதல்ல இருந்து கடைசி வரை படிக்கணும்னா ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நீங்க படிக்கலாம். ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் வெயிட் பண்றது அன்னைக்குள்ள சட்டத்திட்டப்படி ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இது மொத்த ஸ்லோகத்தையும் எழுத்துக்கு எழுத்து கிருஷ்ணர் சொன்னாரு அர்ஜுனன் கேட்டான்னு சொன்னாலும் அதுல குழப்பத்துக்கு ஒன்றும் இடம் இல்லை. ஆனா அப்படி நடந்திருக்க தேவையில்லை. கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய ஜீனியஸுக்கு தகுந்தது மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. கிருஷ்ணர் கோடு போட்டு காட்டியிருப்பாரு, அர்ஜுனன் ரோடு போட்டிருப்பான். ஏன்னா அர்ஜுனன் பெரிய புத்திசாலி, வில்லுக்கு விஜயம். அதனால அவருக்கு அவ்வளவு அவர் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா வியாசர் நம்ம கிட்ட அதை சொல்லணுமே. அப்ப அவர் வந்து அதுக்கு பின்னணி, அவனுக்கு மனசுல என்ன ஓடுது, இவனுக்கு மனசுல என்ன ஓடுது, இதெல்லாம் சொல்லி சொன்னா தான் நமக்கு புரியும். அதனால வியாசர் நமக்கு நம்ம மரமண்டைகளுக்கு புரியறதுக்காக வேண்டி இவ்வளவு அழகான ஒரு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு இது மகாபாரதம் பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல இந்த கீதை பீஷ்மர் இறந்த பிறகுதான் சீனுக்கு வருது. சண்டத்தை தொடங்கி பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்தாச்சு. திருதராஷ்டிரம் அது வரைக்கும் கவலை இல்லாம இருந்துட்டு இருந்தான். அயோக்கிய பையன், அவனுக்கு என்னன்னா பீஷ்மர் நம்ம பக்கத்துல இருக்காரு, தாத்தாவை ஜெயிக்கிறது இந்த உலகத்துல யார் இருக்கா, துரோணர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, யார் அவரை வீழ்த்த முடியும், கிருப்பர் இருக்கிறாரு, இந்த பாய் பையன் விதுரை அவன் போயிருந்தா யாருமே அவனை ஜெயிச்சிருக்க முடியாது, போகமாட்டே சொல்லிட்டான், பரவாயில்ல இவங்க எல்லாம் இருக்காங்க தானே, இந்த மும்மூர்த்திகள் இருக்கும் போது நம்ம பிள்ளை ஜெயிக்காம வேற யாரும் ஜெயிப்பாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பால் குடிச்சுக்கிட்டு மெதப்புல இருந்தா திருதராஷ்டிரம். அப்படிப்பட்டவனுக்கு தகவல் வந்து சேருது, அர்ஜுனன் பீஷ்மரை அம்பு படுக்கையில படுக்க வச்சுட்டான் அப்படின்னு. அப்பந்தான் ஒரு வசனம் சொல்லுவாங்களே, விவரமா சொல்லுப்பா அப்படின்னு அப்பந்தான் அவன் சஞ்சய் கிட்ட கேக்குறான். அந்த ஆளு சஞ்சயன் சொல்றான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவக மாமகா பாண்டவாஸ் செய்வ கிம குருவத சஞ்சய. ரெண்டு பக்கம் கூடியிருந்த யாம் பிள்ளைகளும் பாண்டவனுடைய பிள்ளைகளும் பாருங்க, அவனுக்குள்ள எவ்வளவுக்கு வேத புத்தி இருந்ததுன்னு பாருங்க. யாம் பிள்ளையா பாண்டவன் பிள்ளையா, அந்த வாயில இந்த வாரம் தான் வருது.
என்ன பண்ணாங்கன்னு செச்ச விவரமா சொல்லுப்ப சஞ்சயா அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு பிறகுதான் சஞ்சயர் பிளாஷ்பேக்காக தான் இதை சொல்றார். அது சண்டைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, இந்த பக்கத்துல இவங்க எல்லாம் இருந்தாங்களா, அந்த பக்கம் அவங்க எல்லாம் இருந்தாங்களா, இந்த பக்கம் இப்படி சொன்னானா, அவன் அந்த பக்கம் இப்படி சொன்னானா அப்படின்னு பிளாஷ்பேக்காக இந்த கதைய சஞ்சயர் சொல்றதாக மகாபாரதத்துல அந்த அந்த உத்தி அமைச்சிருக்காங்க. இந்த லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சவங்க இதுல எல்லாம் ரொம்ப மண்டைய உடைப்பாங்க, பிளாஷ்பேக் உத்தி, கனவு உத்தி, தீர்க்க தரிசன உத்தின்னெல்லாம் மண்டைய உடைப்பாங்க. அவங்களுக்கு வேண்டி அதை சொன்னேன். ஏன்னா ஒரு நாடகம் ஒரு இலக்கியம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இப்படி அக்கு வேற ஆணி வேற அலசி அரைஞ்சா தான் இந்த மாம்பழ தோப்புக்கு போய் எத்தனை மாமரம் இருக்கு, எத்தனை இலை இருக்கு, எத்தனை கிளை இருக்குன்னு எண்ணக்கூடிய ஆள் கோஷ்டியில் அவங்க இந்த அகாடமிஷியன்றவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசனை தோணும், அவங்களுக்காக வேண்டி சொன்னேன். அதனால இதுவும் ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும், பீஷ்மர் விழுந்த பிறகுதான் மகாபாரத நூல்ல இது உள்ள வரும், கீதை உள்ள வரும். பதட்டப்பட்டு திருதராஷ்டன் எச்சச்ச என்ன நடந்தது விவரமா சொல்லுப்பான்னு கேட்க அந்த கதையை இவரு சொல்றதாட்டு வருது. அதனால மகாபாரதம் நமக்கு கீதை யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி உபதேசிக்கப்பட்டதுங்கிற தகவலை தருது. அந்த அளவுக்கு தான் நமக்கு உறுதியா சொல்ல முடியும். சஞ்சயன் ஒரு ஆள் இருக்கார்ல சுவாமிஜி. ஆமா, சஞ்சயனுக்கு எப்படி அந்த அவருக்கு வந்து அந்த போர்க்களத்துல உள்ள விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? இது வந்து அதாவது அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஷயங்களை நேரிட்டு சொல்லியாரு கேட்கியாரு, ஆனா சஞ்சயனுக்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்கு. அதாவது போர்க்களத்துல நடக்கக்கூடியதை கண்ணு தெரியாத திருதராஷ்டிரத்துக்கு வந்து சொல்லி கொடுக்கியாரு. சொந்த இந்த அறிவு அதாவது இந்த ஒரு சக்தி அவருக்கு எப்படி கிடைச்சிது? அதாவது ஏதாவது விஷயம் உண்டுனா மட்டும் சாதாரண மக்களுக்கான கேள்விதான். ஒரு நிமிஷம், அதாவது மகாபாரதத்துல வியாசர் கேக்குறாரு திருதராஷ்டிரன் கிட்ட, நீதான் உனக்கு அகக்கண்ணும் இல்ல புறக்கண்ணும் இல்ல, அதனால உன் பிள்ளைகள் எல்லாம் சாவறது நீ பாக்குறியான்னு கேக்குறாரு. கேட்ட போது திருதராஷ்டிரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு பிறகு இப்படி பீஷ்மர் இறந்து போனார் அப்படின்ன உடனே கேக்குறான், மறுபடி வியாசர் கேட்கும் போது எனக்கு கண்டு தர வேண்டாம், இந்த கோரமான விஷயங்களை நான் பார்க்க விரும்பல, ஆனா எனக்கு யாராவது சொன்னாங்க என்ன சௌகரியமா இருக்கும் அப்படின்னு. இப்ப வியாசர் குடும்பத்துடைய மூத்தவர் திருதராஷ்டிரனுடைய வாடகை தந்தை அவரு தான். அப்ப அவரு வந்து சரி நான் சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டிய கொடுக்கறேன், ஞான கண்ணை கொடுக்கறேன், அவன் உனக்கு பார்த்து சொல்லுவான் அப்படின்னு சொல்றார். அப்படி சஞ்சயனுக்கு அவர் ஞான கண்ணை கொடுத்து அந்த ஞான திருஷ்டியினால சஞ்சயன் பார்த்து விஷயங்களை வர அதுல அவர் சொல்றாரு, சஞ்சயனுக்கு நான் அடுத்த வகுப்புல முடிஞ்சா அந்த இதை கொடுக்குறேன் ஸ்லோகத்தையே, சஞ்சயனுக்கு மற்றவங்க மனசுல இருக்கிறது கூட தெரியும், அங்க என்ன நடக்குங்கிறது மட்டும் இல்ல. நாம சில பேர் சொல்லுவாங்க அது அந்த காலத்துல டிவி எல்லாம் இருந்திருக்கு, லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு, அதனால யுத்தத்தை வந்து ரிலே பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு கமெண்ட்ரி வந்து சஞ்சயன் சொல்லிட்டு இருந்தான். இந்த டெலிகாஸ்ட் ரிலே கமெண்ட்ரியில எல்லாம் கேமரா கண்ணுக்கு தெரியதான் தெரியும், சக்க பழமா சூந்து பாக்குறதுக்குன்னு நெஞ்சுக்குள்ள ஓடுதோன்னு தெரியாது. ஆனா சஞ்சயனுக்கு வியாச கொடுத்த சக்தி அப்படி இல்ல, அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறது சஞ்சயனுக்கு தெரியும் அப்படிங்கிறது மாதிரி சக்தியை கொடுத்தாரு. அந்த ஸ்லோகம் என்கிட்ட இருக்கு, கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். அதனால
மற்றவர்கள் மனத்தில் உள்ளதையும் நீ தெரிந்து கொள்ள முடியும், உனக்கு நான் ஞானக்கண்ணை தருகிறேன்னு வியாசர் சஞ்சயனுக்கு ஞானக்கண்ணை கொடுத்து அந்த ஞானக்கண் மூலமாக அவர் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல்றார். இதெல்லாம் இந்த மகாபாரத சொல்லலைன்னா இந்த மாதிரி கேள்வி நிறைய வரும். பரவாயில்ல, கேள்வி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கலாம். இல்ல, இது பொதுவான கேள்விகள் தான். இதெல்லாம் இடையில வாரதுனால சஞ்சயனுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்ததுனால அந்த சும்மா ஒரு கிளாரிஃபை பண்றதுக்காக தான். அப்படி சஞ்சயன் தான் தூது போனதுலயும் ஒருத்தர், ஒரு மந்திரியும் கூட அவருக்கு அந்த சக்திய வியாசர் கொடுக்கிறார். அங்க நடக்கிறத பாக்குறதுக்கான சக்தியை கொடுத்தாரு. இல்ல, மனசை அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி அதையும் அறியணும்ன்ற அந்த ஒரு சக்தியும் கொடுத்தாருல. அது அதுக்கான என்ன எதை மையமா வச்சு அப்படி கொடுத்தாரு? இல்ல, அந்த ஒரு விஷயம், அதாவது சில சமயங்கள்ல திருதராஷ்டிரன் ஏதாவது கேள்வி கேக்குறான், அதுக்கு பதில் அங்க நடக்கிறத பார்த்தா தெரியாது. அப்ப அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைச்சு என்ன பண்ணாங்க ஏன் பண்ணாங்கிறது தெரிஞ்சாதான் தெரியும். அதனால திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அதனால அவர் அந்த கூடுதல் சக்தியும் கொடுத்துருப்பார். மைண்ட் ரீடிங் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, தூரதிருஷ்டி அப்படின்னு, இதெல்லாம் சில சித்திகள் அடங்கும். சஞ்சயனுக்கு வியாசரால அந்த சித்திய சக்திய கொடுக்க முடிஞ்சது. வியாசர் அந்த அளவுக்கு தபஸ்வியா இருந்ததுனால பல விஷயங்கள் வியாசர் பண்ணியிருக்காரு, அதுல இது ஒண்ணு. நமக்கு கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுக்கும்போது திருதராஷ்டிரன் கண்ணில்லாத திருதராஷ்டிரன் அதை பார்த்தான் அப்படின்னு ஒரு இடம் வருது. அது மாதிரி விஸ்வரூபம் எடுக்கும்போது யுத்த காலத்துல அது ஒரு இடம் வருது. இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல எல்லாருக்குமே அந்த காட்சி தெரிஞ்சிருக்கு. சில சமயங்கள்ல அசரீரி அப்படிங்கறது மாதிரி ஒரு குரல் கேட்டது அப்படிங்கறது மாதிரி வரும். தேவகிய கம்சன் கொல்ல போகும்போது அந்த மாதிரி ஒரு குரல் கேட்டுதான் பண்றான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் கூட இந்த மாதிரி ஆசாமியெல்லாம் என்ன சுத்தி இருக்காங்க. ஏன்டா வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி குரல் கேட்டது, நான் இப்படி ஒரு காட்சி பார்த்தேன், இப்படி எல்லாம் என்ன சுத்தி சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. நமக்குதான் ஒண்ணும் வரமாட்டேங்குது, ஆனா இன்னமும் நம்மளை சுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு கேட்காத விஷயங்கள் கேட்கும், நம்ம பார்க்காத விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. அது வந்து சில பேருக்கு அது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க விரும்பினா பார்ப்பாங்க, விரும்பாட்ட பார்க்க மாட்டாங்க, விரும்பினா கேட்பாங்க, விரும்பலைன்னா கேட்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். சில பேருக்கு கண்ட்ரோல் இருக்காது. அப்ப பலது வந்து போகும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்ப அவங்களுக்கு அது மனநிலைய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு அதை பிரிச்சு அறிய முடியாம போயிடும். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு கலையங்காலம் பிடி கிடைக்காது. பொதுவா மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள சில பேருக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க பல விஷயம் அவங்களுக்கு கேட்கும், பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம அதை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவோம், ஆனா அவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த விஷயம் உண்மை. நமக்கு வரல, நமக்கு இல்லைங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு வர்றத பொய்னு சொல்ல முடியாது. நம்முடைய மனசுக்கு பல விதமான சக்திகள் இருக்கு. அதுல ஒரு அம்சம்னா சில பேர் குறி சொல்றாங்க, கணக்கு சொல்றாங்க, இதெல்லாம் அந்த மாதிரி சக்தியினுடைய வேற வேற வடிவங்கள் தான். இந்த மாயாஜாலம் பண்றவங்க, மேஜிக் பண்றவங்க, அவங்களையும் சில பேர் இந்த மாதிரி சக்திகளை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம கண்ணை கட்டிடுவோம்னு சொல்லுவாங்க தமிழ், நம்ம கண் கட்டு வித்தேம்போம், நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஆனா அவர் பண்றதை நம்ம பார்க்க மாட்டோம். இதுல டைனமோன்னு ஒரு ஆளுடைய மேஜிக் சிலது நான் பார்த்தேன். சில சமயங்கள்ல அவரு ட்ரிக் பண்ணுவார், தந்திரம். மேஜிக் எல்லாமே தந்திரம் கிடையாது. சில சமயங்கள்ல அவங்க தந்திரம் பண்ணி பண்ணுவாங்க. சில சமயங்கள்ல நம்ம கண்ணை கட்டுவாங்க, ஏமாத்துவாங்க.
சில சமயங்கள் நம்முடைய மனசை அவங்க வசியப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி அதுல பல விதமான இது இருக்கு மேஜிக் அப்படிங்கிறதுல. ஒவ்வொரு விதமான மேஜிக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தேவைப்படலாம். சர்க்கார்னு ஒரு ஆள் நம்ம ஊர்ல இருந்தாருன்னு பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயினையே மறைய வச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவரு ராமகிருஷ்ண மடத்து சாமி கிட்ட வந்தாரா, அவரு பாக்கெட்ல என்ன இருக்குன்னு அவர் சொல்லிடுவார். அப்போ இந்த சாமிக்கு பாக்கெட்ல என்ன இருக்குன்னு சொல்லணும். அப்போ அவரு சொல்ல வந்தாரு, ஆனா அவரு சொல்லல. எல்லாருக்கும் ஆச்சரியம், அவர் என்னன்னு கேட்டாங்க. அது அவரு பாக்கெட்டுக்குள்ள யானை இருக்குன்னு எனக்கு படுது, ஆனா பாக்கெட்டுக்குள்ள எப்படி யானை இருக்க முடியும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. விஷயம் என்னன்னா, இந்த சாமி அவருடைய மனசுல என் பாக்கெட்ல யானை இருக்கு, என் பாக்கெட்ல யானை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த யானை யானை நீ ஒரு நினைச்சிட்டு இருந்தாருல, அவரு இவருடைய மைண்ட ரீடு பண்ணி தான் சொல்றது. இவர் மைண்ட ரீடு பண்ணும் போது அவருக்கு யானைன்னு பட்டது, ஆனா பாக்கெட்டுக்குள்ள எப்படி யானையை வைக்கிறது, லாஜிக்கா ஒத்து வராது. அதனால இந்த சாமி நம்மள ஏதோ வேலை பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவர். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு உள்ள உலகத்திலையும் பல பேர்கிட்ட இருக்கு. நம்ம ராமாயண மகாபாரதத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிற பல பேர்கள், டைனமோ அப்படின்ட்டு ஒரு ஆள் இங்கிலாந்துல இருந்து இப்ப கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டார்னு நினைக்கிறேன். அந்த பையன் அந்த பையனுடைய தாத்தாட்ட இருந்து ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டு அப்புறம் அதை நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவரை மாதிரி நிறைய பேரு இருக்காங்க. நம்ம ஊர்ல சர்க்கார் மாதிரி இருக்காங்க, இந்த மெஜிஷியன் அப்படின்னு அவங்கள சொல்றோம். அது மாதிரி மந்திரவாதிகள் நம்ம ஊர்ல அது நிறைய இருக்காங்க, அவங்களும் இந்த வகையை சேர்ந்தவங்க. தாந்திரிக்கர்கள் அவங்களும் இந்த வகையை சேர்ந்தவங்க. இதெல்லாம் ஒரு கலை. சாமானிய ஜனங்கள் இந்த விஷயங்களை பத்தி ஆனா அவனா தெரியாதவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு கலை. நம்ம நாட்டுல இதெல்லாம் இருந்தது மட்டும் இல்ல, இன்னைக்கும் இருக்குது. என் கண்ணால நான் பார்த்தது ஒண்ணு, ரிஷிகேஷ்ல ஒரு வயசான சாமி இருந்தாரு. நாங்க அவர்கிட்ட, நானும் ஒரு பிரம்மச்சாரி நின்றுட்டு இருக்கிறோம் மகாராஷ்டிரால இருந்து. அந்த மகாராஷ்டிரா பிரம்மச்சாரிக்கு திடீர்னு ஒரு குழவி வந்து கையில கொட்டிட்டு போயிட்டு. அப்போ நம்ம ஆசிரமத்துக்கு மத்திய பிரதேசத்துல இருந்து கொஞ்சம் காட்டுவாசிகள் ஜனங்கள் வந்திருந்தாங்க. அந்த அவங்களும் அந்த சாமி ரொம்ப வயசானவர், 100 வயசானவருங்கெல்லாம் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப இது இப்படி நடந்த உடனே அதுல ஒரு பெரியவர் எங்க கொட்டிச்சு காட்டுங்கன்னாரு. அந்த பிரம்மச்சாரி கையை காட்டினாரு. அந்த பெரியவர் இப்படி கையை அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பண்ணாரு. அவ்வளவுதான், இவருக்கு அந்த குழவி கடிச்ச வழியெல்லாம் உடனே மாயமா போயிட்டுருக்கு. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்த விஷயம் இது. நம்ம காட்டுவாசி ஜனங்கள் ஆதிவாசி ஜனங்கள்கிட்ட இந்த கலை வித்தை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி அந்த பிரம்மச்சாரி வழி போச்சு, கண்ணை மூடி திறக்கிற நேரத்துல. இந்த மாதிரி நிறைய அறிவியல் அல்லது கலைகள் இருக்கு. நம்ம தான் சொல்றோம் இல்லையா, 64 கலைகள் இருக்குன்னு இளநிலை புத்தகத்துல அது போட்டிருக்காங்க. அதுல நமக்கெல்லாம் 1-2 கூட தெரியாது. பழைய காலத்துல நம்ம அதை ரொம்ப மெத்தாடிக்கலா வளர்த்து வந்தோம். தக்ஷசீலா, நாளந்தா இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டுல இருந்து இது பண்ணிச்சது. அப்புறம் இந்த மூர்க்கர்கள் வந்தாங்க பாலைவனத்துல இருந்து, முதல் வேலையே லைப்ரரியை கொளுத்துறதுதான். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம். கொஞ்சம் விஷயங்களை ஜெர்மனிக்காரங்க திருடி கொண்டு போய் வச்சிருக்காங்க, இங்கிலாந்துக்காரங்க திருடி கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீ தப்பிச்சு புழைச்சி இருக்குது. இதெல்லாம் ஒரு கலை. இத நாம கேக்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தால் உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, போய் பாருங்க. பிரச்சனம் பாக்குறவங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்க போங்க. 4-5 தலைமுறைக்கு உங்க குடும்பத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, உங்க உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க ஜாதகம் பாக்குறவங்க. இது இதுக்கெல்லாம் சில வித்தை. ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒரு வித்தை, 64 கலைகள்ல ஒண்ணு. நிறைய கலைகள் இருக்கு. அதனால இதை நம்பித்தான் ஆகணும். நம்பலைன்னா உங்களை சுத்தி இருக்கிற இந்த மாதிரி ஆட்டெல்லாம் போய் பாருங்க, பார்த்துட்டாது நம்புங்க, அவ்வளவுதான்.
இல்ல எனக்கே அனுபவம், நீங்களே போய் கத்துக்கிடவும் செய்யலாம், சொல்லி கொடுக்கறவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கத்துக்கிடவும் செய்யலாம். வகுப்பு நிறைவு பண்ணிடுமா? பிரார்த்தனை. வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ அந்தனர் வானவராணினம் வீழ தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அருகி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணா எல்லோருக்கும் ஹரி ஓம். எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள்.